சாய்ராம். சாய என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, அப்பா உன்னிடம் முக்கியமாக பேசுவதற்காகத்தான் வந்துள்ளேன். உன்னுடைய மனநிலைமையில் ஏன் இந்த மாற்றம்? உன் இயல்பு நிலையில் இருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல், வாழ்க்கையை மறத்து போன மாதிரி ஏன் இந்த தோற்றம்? நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது. உனது கோபம், அவசர புத்தியும், சகிப்புத்தன்மை இல்லாத நிலை, எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம், அகங்காரம், இவற்றை நீ மாற்றினால் நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை எய்துவாய். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு. நீயும் அதையே செய்யாதே. பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? உன்னுடைய பக்தி உண்மையானது, உன்னுடைய அன்பு தூய்மையானது, அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்த செய்கின்றது. உன் சாயப்பாவுக்கு எப்படி உன்னுடைய சூழ்நிலை தெரியாமல் போகும்? உன்னை புரிந்து கொள்ளாமல் எப்படி நான் இருப்பேன்? உன்னுடைய அகந்தை, ஆணவம், இருமாப்பு இவைகளை விடுத்து சற்றே குனிந்து மலர்களை பொறுக்கி மாலையாக்கி மீண்டும் நீ என்னை நோக்கி வா. நான் இன்னும் உன்னை கூறாக்குவேன். உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். தயவு செய்து என்னிடம் மட்டும் நடித்து விடாதே. நீ புண்ணிய ஆத்மாவாக உன்னை மாற்றிக்கொண்டால் இதுவே உனக்கு கடைசி ஜென்மம். இந்த உண்மையை அப்பா உன்னிடம் கூறுவதற்காகவே வந்துள்ளேன். இதற்கான நேரமும் காலமும் வரும் வரை நீ பொறுமையாக இரு. இது உனக்கான காலம் இல்லை என்றால் பழிப்பவர் முன் செவிடனாயும், இழிப்பவர் முன் ஊமையாய், துரோகிகளை காணாத குருடனாய் இருத்தல் நன்று. அடக்கிய புலன்கள் எண்ணிலடங்காத பலன்கள் தரும். உனக்கென்று ஒரு காலம் நிச்சயமாக வரும். உன் அப்பா நான் அதை நிச்சயம் உனக்கு உருவாக்கி தருவேன். உன்னை பற்றி மற்றவர்களுக்கு நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கை முடிந்துவிடும் செல்வமே. படைத்த என்னை விடவா மற்றவர்கள் உன்னை அறிந்து வைத்திருக்க முடியும்? கஷ்டங்களை கண்டு மனம் உடைந்து போகாதே. அதில் கிடைக்கும் அனுபவங்களை பார். நீ அடையும் அனுபவங்களும் நானே. இங்கு ஏதும் நிரந்தரமல்ல. உனது கஷ்டங்களும் நிரந்தரமானதல்ல. எனது நாமத்தினை என்றும் உன் மனதில் கொள்வாயாக. அதுவே என்றும் உன் ஆத்மாவிற்கு கவசமாகும். நீ நினைத்ததை நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கின்றது. வாய்ப்பை பயன்படுத்தி கொள் என் தங்கமே. நீ என்னை அப்பா என்று அழைப்பது உண்மை என்றால் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை நீ சற்று காத்திருக்க வேண்டும். ஓம் சாய்ராம்.